இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. எங்களுக்கு கண்டென்ட்டை அள்ளித்தரும் எங்களுடைய இதய தெய்வத்திற்கு முதல் கண் வணக்கம். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டா தர்றீங்க பாருங்க. மத்த வச்சிடறையா? ரெண்டு ஆடு மாட்டிருக்கீங்க, ஒரு ஆடு பழைய ஆடு. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, உன்னை என்னதான் பண்றது? ஆல்ரெடி வச்சு செஞ்சிட்டோம். இன்னொரு ஆடு வல்கரா கொச்சையா பேசக்கூடிய ஆடு. ஒரு சிம்பிளான கேள்விங்க. இது வரைக்கும் பியூஷ் மனுஷ்ட ஒரே ஒரு அன்கம்ஃபர்டபுள் க்வெஸ்சன் யாராவது ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்களா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்களா? உங்க அப்பா இருக்கானா? உங்க அப்பாவா உங்களை சொல்றாரு? இவர் மீது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கிருபா முனுசாமி அப்படின்ற ஒரு லேடி. அவங்க படித்தவங்க அட்வொகேட், அம்பேத்கரிஸ்ட். இவர் கூட வேலை பார்க்கும் போது அவர் அப்படி நடந்துகிட்டாருன்னு பல இடங்களை அவங்க சொன்னாங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? அந்த குற்றச்சாட்டு பொய்னு இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. இந்த குற்றச்சாட்டை பத்தி ஒருத்தவங்க இதுவரைக்கும் பியூஷ் மனுஷ கேட்டுப்பாங்களா? எனக்கு யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது, பதில் வரலன்னா எனக்கு பிடிக்காது. சொல்லுங்க. பியூஷ் மனுஷ், சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் இங்க இருக்க சில ஊடகங்களோட வேலையாக இருக்கிறது. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? சீசர், ஒரே ஒரு கேள்வி கேட்டா கூட இவங்களால பேச முடியாது. சரி, அப்படியே மீறி இவர்கிட்ட அன்கம்ஃபர்டபிள் க்வெஸ்சன் கேட்ட ஒரே ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிஷோர் கேஸ்வாமி. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அந்த இன்டர்வியூலையும் இவர் கோவப்பட்டுக்கிட்டு இவர் மேல அபியூசிவா குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு இன்டர்வியூல இருந்து பாதியில எந்திரிச்சு போனவர் தான் இவர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன், இந்த குற்றச்சாட்டை பியூஷ் மனுஷ் பொய்யின் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் போற எல்லா இன்டர்வியூலையும் இத கேள்வியா கேளுங்க, இல்ல கேட்டுதான் பாருங்களேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சத்குருட்ட எத்தனை முறை இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, ஈஷா மையம் ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஏன் பியூஸே பலமுறை ஈஷா மீது சொன்ன குற்றச்சாட்டுகள் பொய்னு பியூஸே ஒத்துக்கிட்டாரு. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க, ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. யானையில் வழித்தனம், பழங்குடி மக்களுடைய 44 ஏக்கர் நிலம், நொய்யில் அழிச்சிட்டாங்க, காட்டு அழிச்சிட்டாங்கன்னு எத்தனை குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்னு நிரூபணமாயிருக்கு. இருந்தாலும் சத்குருட்ட இந்த கேள்வி கேட்டப்ப இத்தனை வருடங்களை பதில் சொல்லிட்டு தான் இருந்தார். உங்களுக்கு விளக்க சொல்லி ஏற ஓட்டுறோம் போல இருக்க. ஒரு மீடியா சேனலுக்கு ஸ்பைன் இருந்ததுன்னா 1-on-1 டிபேட்ல உட்கார வைங்க. அதாவது சத்குரு வரும் 1-to-1 டிபேட் வைக்கணுமா? ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகலட்சணம் வேணும் இல்ல? என்னடா சொல்றான், ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முகலட்சணம் வேணும்? வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறா, ஜாலரா. யானைகளின் வழித்தடம் நீங்க, வழித்தடம் இல்ல வாழ்விடம் நீங்க. அதுக்கப்புறம் இல்ல, உங்க காட்டெல்லாம் ஆக்கிரமிக்கல, அவங்கவுங்க பட்டா நிலத்துல தான் இருக்கிறாங்கன்றது நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்புறம் தெரிய வந்தது எலிபென்ட் ஹாபிட்டாட், ஹாபிட்டாட்னா இருப்பு இடத்துல இருக்காரு இந்த மனுஷன். ராஸ்கல், உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவர் போய் அமையம் என்ன இருக்கா?
நான் என்க்ரோச்மெண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதில்ல ஜக்கிக்கு எதிர்த்து கேம்பெயின்ல, பிகாஸ் ஐ நோ ஹி இஸ் நாட் என்க்ரோச். ஃபாரஸ்ட் லேண்ட் என்க்ரோச் பண்ணிருந்தா நானே போய் ரிமூவ் பண்ணிருப்பேன். நேரம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்க்ரோச் பண்ணலனா அது எப்படி யானைகளின் வழித்தடம் இல்ல வாழ்விடம் ஆகும்? பிளாஸ்டிக் ஓபன், பிகாஸ் ஐ நோ ஹி இஸ் நாட் என்க்ரோச். அது வேற வாயி, எலிஃபண்ட் ஹாபிட்டட், இது நார வாயி. இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தி சேஃப் சாயில்ங்கற கேம்பெயின்ல எந்த ஒரு he does not have any substance to it. சேவ் சாயில் இயக்கத்திற்கு ஐநா சபையுடைய சுற்றுச்சூழல் இயக்கங்கள் UNCCD, FAO மற்றும் IUCN போன்ற உலகளாவிய அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் இயக்கங்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த இயக்கத்து கூட பார்ட்னராக இருந்து செயல்படுறாங்க. இந்த இயக்கத்துல சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்றவங்க மண்டையில தான் சப்ஸ்டன்ஸ் இல்லை. அழுவுறா அழுவலடா, அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்கு அழுவலன்ற. 75 நாடுகளை போய் பாத்திருக்காரு அவரு. என்ன பண்ணிருக்காரு போய் பார்த்து? பல நாடுகள் MOU சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் UAE, 6 கரீபியன் கண்ட்ரிஸ். உலகம் முழுக்க ஒரு வழிமுறையை கொடுத்து அதை அவங்களோட பாலிசியில கொண்டு வரணும்ன்ற முயற்சிக்காக தான் ஒவ்வொரு நாடாக சத்குரு அவர்கள் பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மலை ஹொட்டோ ஹொட்டோ குட்டி ஊர் செழிச்சு போகும்டா. ஆனா இந்த வயதுல ஒரு மனிதர் இப்படி உழைப்பதை, அந்த உழைப்பை கொச்சைப்படுத்தி பேசுற இவர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்குமான்னு கேக்குறாரு. தெரியுமா அவர் பயந்தாரு? நீ பார்த்த இந்த யூடியூப் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவங்க எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். அவங்க வந்து ரைட் விங்கா இருக்கலாம், லெப்ட் விங்கா இருக்கலாம், சென்டர் விங்கா இருக்கலாம், எப்படி கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லணும். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. பாதில இன்டர்வியூ நிப்பாட்ட கூடாது அப்படின்ற கி வீரமணி, கி வீரமணின் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, என் தகுதிக்கு என் வயதிற்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதைதான் நீங்க கேள்வி கேட்கணும்னு இன்டர்வியூ பாதிலே கட் பண்ண முயற்சி பண்ணவர் தான் கி வீரமணி. ஆனா சத்குரு அவர்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. நிறைய படங்கள் உங்களுக்கு தெரியும், இப்ப ரெஜெண்ட்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் வந்துட்டே இருக்கு. நானும் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தேன். சரி, நிறைய படங்கள் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் வேணாம் அப்படின்னு. அத்தனை பேருக்கும் தெரியும், பணத்தை வச்சுதான் அரசியல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த படம், அமெரிக்கன் சார் படம் ரிலீஸ் பண்றதுக்காக உங்களை அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்னு. ஐயோ வேணாங்க, இந்தி படம் தான் விட்டு வச்சிடலாம், தமிழ் படம் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பனாதான் சோறு போடு தாத்தா சொன்னாரு. ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்த்திருக்கோம் தவிர ஒரு மொழி கத்துக் கூடாது அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க கத்துக்கலாம், ஆனா யாரோ வந்து நீங்க கத்துக்கிட்டுதான் ஆகணும்னு சொன்னா அதான் எதிர்க்கிறது தான் நம்முடைய திமுக கொள்கை. பண்றது ஃப்ராடு தனம், இதுல போய் வேற உன் உடம்புல அந்த ரத்தம் தானே ஓடுது. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க. ஊசிய போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.